ತಿರುಪತಿ ದೇವಸ್ಥಾನ ತಲೆವರಾಗಿದ್ದವರೇ ವೆಂಕಟಾಚಾರ್ಯ ಬಯಂದವರು ಒಂದು ಯಾರನ್ನ பாபி ராஜே அவர் வந்து லட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு. சத்தியமூர்த்தி பவன்ல வந்து உட்காந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் வேலை நடக்குது உட்காந்துக்கிட்டு வந்து நாட்டாம பண்றாங்க. தலைவர் ராகுல் காந்தி ஏமாத்துறாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு திண்ணாக்காரசு கேட்டா எனக்கு தெரியாது சொல்ல அவருக்கு தெரியாம அப்படி லிஸ்ட் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கிட்டு முரமாசல் வேலை எடுபடி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஏஐசிசி மெம்பர் கொடுத்தானா என்ன பண்ண முடியும்? ஆனா தலைவர் ராகுல் காந்தி ஏமாத்தனா கட்சி எப்படி தமிழ்நாட்டில் வரணும் முடியும்? கராத்த தியாகராஜன் ரஜினி சந்திப்பு யார் தான் காங்கிரஸ்ல பாக்காம இருக்காங்க அவரு? திருநாக்காசனம் கூட தான் பார்த்தாரு 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருடைய லிஸ்ட்டை வந்து தலைமை தேர்தலுடைய அதிகாரி முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 122 பேர் எலெக்டட் லிஸ்ட்னு போட்டிருக்காங்க. 34 பேர் நாமினேட் லிஸ்ட். இந்த 122 பேர் லிஸ்ட்டை பார்த்தா தென் சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 15 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. 15 பொதுக்குழு உறுப்பினர்னா 3 ஏஐசிசி மெம்பர் தான் வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 8 வந்து எலெக்டட் பிசி எலெக்டட் ஏஐசிசி மெம்பர் போடுறாங்க, 4 வந்து நாமினேட்டட் போடுறாங்க. எப்படி வந்து ஒரு மாவட்டத்தில் மட்டும் 12 பேர் போட்டாங்க? போட்டதில் வந்து ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கராக போட்டிருக்காங்க. பாக்கி பார்த்தீங்கன்னா 8 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிசிசி வந்து ஒருத்தர் 2 பேரை தவிர்த்து பாக்கி எல்லாருமே வந்து ஒரு வந்து ஒரு கட்சியில் மெம்பர்ஷிப்பை சேர்க்காதவங்க. இங்கே இருக்க காங்கிரஸ் ஒர்க்கர்லாம் நாங்கள் ஏறத்தாலும் 5 லட்சம் ரூபா வந்து மெம்பர்ஷிப் பணம் கட்டியிருக்கோம். முறையாக வந்து மெம்பர்ஷிப் வட்ட லெவலில் வார்டு லெவலில் சர்க்கிள் லெவலில் வந்து 3 மாதம் வந்து எங்களை வந்து அந்த பேப்பர் கொண்டா இந்த பேப்பர் கொண்டா திருநாக்கர் தலைவர் 10 தடவை ஃபோன் பண்ணுவார். இந்த சத்தியமூர்த்தி பவன் இந்த தணிகாச்சலம் ஒருத்தர் தேர்தல் பொறுப்பாக செல்வம் அருள் பெத்தியா திருப்பதி தேவஸ்தான தலைவராக இருந்தவர் வெங்கடாச்சாரத்துக்கு பயந்தவர் வந்து யாருன்னா பாபி ராஜே அவர் வந்து லட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா அல்வா கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே சஞ்சய் டட்னு ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்தார். இவர் யாருன்னா தலைவர் சிதம்பரத்துக்கு நாமினேஷன் போனால் அங்கே நாமினேஷனுக்கு ஒரு நோட்டரி பப்ளிக் அரேஞ்ச் பண்ண முடியாத ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் சஞ்சய் டட்டு. ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கூட வாங்கி கொடுக்க முடியல தலைவர் சிதம்பரத்துக்கு. ஒரு டைப்பீஸ் கூட அரேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொறுப்பாளர். இவங்க கொடுத்த லிஸ்ட்டை வந்து தலைவர் திருநாக்கரசி எப்படி ஓகே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் தான் தலைவர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக வர முடியும். இந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கிட்டு முரமாசல் வேலை எடுபடி வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஏஐசிசி மெம்பர் கொடுத்தானா என்ன பண்ண முடியும்? திஸ் லிஸ்ட் இஸ் பியூர்லி அ போகஸ் லிஸ்ட் அண்ட் தே டேக்கன் எ மணி அண்ட் சவுத் சென்னை தேர் ஆர் மோர் தென் 15 பிசிசி மெம்பர்ஸ். அவுட் ஆஃப் 15 பிசிசி மெம்பர்ஸ் ஒன்லி 3 கேன் பி நாமினேட்டட் எலெக்டட் டு ஏஐசிசி, பட் தே ஹவ் புட் 8 எலெக்டட் பிசிசி அண்ட் 4 நாமினேட்டட் பிசிசி அண்ட் திஸ் த போகஸ் லிஸ்ட் அண்ட் யாருக்கு திருநாக்கரசு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவருக்கு தெரியாமல் எப்படி ஒரு லிஸ்ட்டு எனக்கு தெரியல? எனக்கு அவர் தான் பதில் சொல்லணும்.
இதை வந்து ஒதுக்க பாக்குறாங்களா? இல்லங்க, கட்சியில என்ன யாரும் ஒதுக்கவும் முடியாது. நாங்க காங்கிரஸ் கட்சியில நாங்க இருந்துக்கிறோம். தலைவர் ராஜீவ்காந்தி இறக்கும் போது அந்த ரத்தத்தை பார்த்தவனா, அன்னைக்கு இருந்த வந்து ஐஜி வந்து ஆர் கே ராகவன், பின்னாடி சிபிஐ டைரக்டர், அவரை வந்து அச்சவன் நானு, இதெல்லாம் நான் பார்க்க சத்தியமூர்த்தி போன பாதுகாத்தவன் பாதுகாத்தா. நீங்க 1000 பேர் நாங்க எங்க ஒர்க்கர் தான் பாத்துங்க, ஹெல்மெட்டை போட்டு ஞான தேசிங்க தலைவரா இருக்கும் போது. இன்னைக்கு வந்து அவர் தலைவர் திருநாக்கரசி எங்க உழைப்பெல்லாம் வாங்கிட்டு எதுக்கு எங்களுக்கு ஃபைட் பண்ண விட்டாரு? நான் வரத்துக்கு முடியும் சஞ்சய் டாட்டு போன் பண்ண தேர்தல் பொறுப்பாளர், அவர் சொன்னாரு திருநாக்கரசு உங்க நீ கொடுத்த லிஸ்ட் எந்த பேர் யாரை நம்புறது? திருநாக்கரசு நம்புறதா? பாபிராஜ் கேட்டா எம் சுஷ்நாரான்னு சொல்றாரு, திருப்பதி லட்டு கொடுத்தாரு எல்லாருக்கும், ஆனால் அல்வாவுக்கு கொடுத்துட்டு போயிட்டார் அவரு. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்கு, குறிப்பாக தென் சென்னையில் தான் எனக்கு இருக்கு. எல்லா மாவட்டத்தையும் இந்த மாதிரி வெடிக்கும் இது. ஏன்னா வந்து திமுக கூட்டணி இருந்தால் தான் ராகுல் காந்தி பிரதமர் வர முடியும், அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த கருத்து தானே சொல்கிறாரு. தெரியல, திடீர்னு ஒரு முதலமைச்சர் ஆகும்னு சொன்னார், எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு எந்த இதில் முதலமைச்சராக வரும்னு சொல்கிறான்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா போன மாவட்டத்தில் கூட்டத்தில் கேட்குறாரு அவர், ரஜினிக்கு செல்வாக்கு எப்படி இருக்குது, டிடிவி செல்வாக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் எனக்கு உங்களுக்கு புரியல. எங்களுக்கு எங்கள் லைன் கொடுக்கணும்ல, ஆனால் திருநாக்கரசு ரொம்ப சாணக்கியமான அரசியல்வாதி தான், முதலமைச்சராக வரணும், காங்கிரஸ் கட்சி நாங்கள் காமராஜ் ஆட்சி அமைப்போம் தான் சொல்கிறோம். ஆனால் தற்சமயத்துக்கு எங்களுக்கு காமராஜ் ஆட்சி கூட்டணி ஆட்சி மூலம் காமராஜ் அமைக்கிறது தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முதல் முறையாக தலைவர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய், அதுக்கு தான் எங்களோட ஃபஸ்ட்டு அஜெண்டா. அதுக்கான வழிகளை நாங்கள் வந்து ஒர்க்கறாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட வந்து கடிதம் மூலியமாக உங்கள் பத்திரிகை மூலியமாக தெரியப்படுத்துகிறோம். எங்கள் வந்து பல்வேறு வந்து கட்டத்தில் எங்களது உழைப்பை வந்து மெம்பர்ஷிப் வாங்கினாங்க. சத்தியமூர்த்தி பவன் அந்த பேப்பர் கொண்டா இந்த பேப்பர் கொண்டா சட்டம் பேசினாங்க. மாவட்டத்தில் யாருமே வந்து லிஸ்ட்டில் இருக்குமான்னு சொன்னாங்க. எப்படி பல மாவட்டத்தில் வந்தாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு சத்தியமூர்த்தி பவனில் வந்து உட்காந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் வேலை நடக்குது, உட்காந்து வந்து நாட்டாமல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் ஏஐசிசி ரூல்ஸ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாது ஏஐசிசி ரூல்ஸுக்கு. உட்காந்துட்டு வேலை வாங்குறதா இருக்காங்க சத்தியமூர்த்தி பவனில். ஆனால் வந்து இவங்க கொடுக்குற லிஸ்ட்டை தலைவர் திருநாக்கரசு இவங்களாம் வச்சுக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் வந்து இவங்கள கவுத்து விட்ருவாங்க. அவங்க ஒருத்தன் அங்கே அண்ணன் வசந்தகுமாருக்கு பதவி கொடுக்கலாங்க நியாயம், அண்ணன் குமரியானந்தனுக்கு பதவி கொடுக்கலாம் நியாயம். அவங்க மச்சான் வந்து வசந்தகுமார் மச்சான் காமராஜுக்கு எது கொடுத்தாங்கன்னு தெரில. ரெண்டாவது வசந்தகுமார் பையன் சினிமா நடிக்கிறாரு, அவர் எப்போ வந்தார் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அங்கே லிஸ்ட்டே வந்துங்க ஏஐசிசி ரூல்ஸ்னு சொல்கிறதுங்க. முதல் கொடுத்தே பாபிராஜ்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்துறீங்க, மெம்பர்ஷிப் வாங்கி எங்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறீங்க, ஆனால் தலைவர்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீங்களே லிஸ்ட்டு போட்டுப்பீங்க டெல்லியில், எங்களுக்கும் இந்த வேலை எங்களால் ஆகாதான்னு சொன்னேன். அவர் பாபிராஜ் சேலஞ்ச் பண்ணுவார், நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, கட்சியில் என்ன தெரியும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் லிஸ்ட்டு வந்துருக்கு. அவர் தெரியாமல் யாருக்கு லிஸ்ட்டு வந்திருக்கு அவருக்கு? கராத்தே தியாகராஜன் ரஜினி சந்திப்பு அங்கே அதெல்லாம் வந்து தவறுங்க நீங்கள். ஐயா அப்போ வந்து அப்புறம் நம்ம விஜயதாரணி கூட போய் பார்த்தாங்க எல்லாருமே வந்து. நான் எனக்கு 30 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ரஜினி சார், இப்போ பார்க்கலையாங்க, 30 வருஷமாக ஃப்ரெண்டுங்க எனக்கு, இப்போ பார்க்கல. நான் வந்து நாங்கள் இப்போ எங்கள் பல முறை பார்த்துட்டாங்க. கிருஷ்ணசாமி கூட போன மாதம் பார்த்துட்டு வந்தாருங்க, அங்கே கிருஷ்ணசாமி கூட பார்த்தாருங்க. அங்கே கேளுங்க நீங்கள் கிருஷ்ணசாமி கூட இருக்காருல்ல, அன்புமணி மாமனார் முன்னாள் காங்கிரஸ் சார் கிருஷ்ணசாமி பார்த்துட்டு வந்தாருங்க போன மாதம் வந்து. அவரே சொன்னார் பார்த்துட்டு வந்தேன்னு. யார் தான் காங்கிரஸில் பார்க்காம இருக்காங்க அவரை? திருநாக்கரசனம் கூட தான் பார்த்தாரு 2 மாதத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க, எல்லாரும் தான் பார்க்குறாங்க நீங்க. அவர் தான் வந்து பிஜேபி கூட போயிட்டாரு. அங்கே உண்மையை பேசுறேங்க, எங்களோட ஒர்க்கர்ஸோட இதை நான் வந்து வெளியே படுத்துறாங்கண்ணா. எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்க, எல்லா ஒரு கிட்ட 100 லீடர் பேசிட்டாங்க. யார் பூனைக்கு மணி கட்டணும் போய் பேசுறேன், பேசுகிறேன் எனக்கு என்ன ஆகுது? நியாயத்தை கேட்டுதானே ஆகணும். சொல்லுங்க அங்கே திருநாக்கரசு அவர்கள் இதை டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியோட முறையிட்டு லிஸ்ட்டை மாற்றணுங்க நீங்கள். ஒர்க்கருக்கு மரியாதை கொடுக்கணும் எங்களுக்கு லிஸ்ட்டு. எப்படிங்க ஒரு மாவட்டத்தில் வந்து எப்படிங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 12 பேர் வருவாங்க ஏஐசிசி லிஸ்ட்டு?